உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் பருகுங்கள் பிராணசக்தி. காண்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. தமிழகத்தில் ஒவ்வொரு நாளுமே கொரோனா வைரஸோட பாதிப்பானது அதிகரித்தே கொண்டு செல்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தினமும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 5000 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்படுறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் இறந்து போகிறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே தினமும் கொரோனாவிலிருந்து குணமாகி வீடு திரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் நிம்மதியாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொரோனா வைரஸால் எம்எல்ஏ, எம்பிக்கள், அமைச்சர்கள் மட்டுமின்றி திரையுலகத்தை சேர்ந்த நிறையா பிரபலங்களும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில தற்போது தமிழ் சினிமாவோட முன்னணி தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலோட உரிமையாளரும் தயாரிப்பாளருமான ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு கொரோனா தொற்று பாசிட்டிவ் உறுதியாகி மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய அப்பலோ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு வரதா இணையத்தில் ஒரு சில தகவல்கள் வெளிவந்தன. இந்த ஒரு நியூஸ் ஆனது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்காகவும் எல்லாரையுமே மிக சோகத்திலையும் ஆழ்த்திருச்சு. இந்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளிவந்ததுக்கு அப்புறமா ஐசரி கணேஷ் அவர்களை நம்மளுடைய தரப்பிலிருந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டபோது அவரே நமக்கு ஃபோன்ல இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஐசரி சாருங்களா? நான் தான் பேசுறேன் சார். வணக்கம். கொரோனான்னு பரவுது செய்தி அந்த அளவுக்கு உண்மை இல்ல சார், யாராவது சொன்னாங்க. இவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, ஆமாங்க இது ஒரு ஃபேக்கான நியூஸ் தான், யாரோ இந்த ஒரு நியூஸ தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க, அதுவும் காட்டு தீ மாதிரி வைரலா பரவ ஆரம்பிச்சிருச்சு. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அவர்கள் தமிழ் சினிமால இதுவரைக்கும் தேவி, போகன், எல்கேஜி, கோமாளி, தேவி டூ, எனை நோக்கி பாயும் தோட்டா, பப்பி, சீரு போன்ற படங்களை தயாரிச்சிருந்தாங்க. இவர் தற்போது ஜோஸ்வா இமைப்போல் காக்க, மூக்குத்தி அம்மன் போன்ற படங்களை தயாரித்து கொண்டு வருகிறார். சமீபத்தில் கூட காங்கிரஸ் கட்சியோட கன்னியாகுமரி தொகுதி எம்பியான வசந்தன்கோ உரிமையாளர் வசந்தகுமார் அவர்கள் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். மேலும் அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா முதல் அபிஷேக் பச்சன், அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய் பச்சன் பல பிரபலங்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் கூட இப்படி ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு பல பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் எதிர்ப்புகளையும் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. மேலும் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படலை, அவருக்கு எந்த ஒரு உடல்நல குறையும் இல்லை, அவர் தன்னோட வீட்டில் நலமாகத்தான் இருக்கார். ஸோ யாரும் இப்படிப்பட்ட வதந்திகளை நம்ப வேண்டாம்னு சினி உலகம் சார்பாக சொல்லிக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஆஸ்கர் நாயகன், பட் அங்கே உங்களுக்கு திலீப்பாகவே உங்களுக்கு கீபோர்டு வாசிட்டு இருந்தார், அவர்கிட்ட வாசிச்சிருக்காரு, எனக்கு என்ன வேணுமோ அதை நாம தானே வாங்கணும்.